குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வரக, குரு சாஷாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. குருவே சர்வலோகானாம் விசேஷ பவரோகிணாம் நிதே சர்வ வித்யானாம் ஸ்ரீ தர்ஷ்ணாமூர்த்தி நமோ நமக. ஓம் நமச்சிவாய நமோ நமக. உலகிலுள்ள அனைத்து ராஜ்ய டிவி அனைவருக்கும் முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நமது ஆலயத்தில் ஸ்ரீ முத்துமாரி அம்மன் பிவி நகரில் அருள் பாலித்து கொண்டிருக்கும் ஸ்ரீ முத்துமாரி அம்மன் ஆலயம் சுமார் 60 ஆண்டுகளுக்கு முன்பாக தன்னிச்சையாக தோன்றிய ஆதி முத்துமாரி அம்மன் சிறிய ஓலை குடிசையில் உருவாகி இன்று மாபெரும் ஸ்தலமாக விளங்கி கொண்டிருக்கிறது. நமது ஆலயத்தில் ஸ்ரீ முத்துமாரி அம்மன், ஸ்ரீ வலம்புரி விநாயகர், ஸ்ரீ சுப்பிரமணியர் வள்ளி தேவயானை மற்றும் உண்ணாமலை அம்மன் சமேத அண்ணாமலையார், நந்தியபெருவான், குரு பகவான், தட்சிணாமூர்த்தி நவகிரகங்கள், அதேபோல் வாரந்தோறும் செவ்வாய்க்கிழமை ராகு காலத்தில் துர்க்கை அம்மன் வழிபாடு மிக சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது.
இமய மலை தொட்டு குமரி வரை பக்தர்களை காத்தருளும் கொப்புடையாள். இமய மலை தொட்டு குமரி வரை பக்தர்களை காத்தருளும் கொப்புடையாள். பெண்ணுலக பேரரசி பெருமை பாடியே, பெண்ணுலக பேரரசி பெருமை பாடியே, பேரின்ப பாதையிலே வலம் வருவோமே, பேரின்ப பாதையிலே வலம் வருவோமே, பேரின்ப பாதையிலே வலம் வருவோமே. கோல விழி கொப்புடையாள் கண் திறந்தா ஆடி மாதம் 3 நாட்கள் வெகு சிறப்பான திருவிழா நடக்கிறது. வானவேடிக்கைகளோட கூட கூடிய திருவிழாக்கள் நடக்கிறது. பக்தர்களை இதை வந்து இந்த கோயிலை வந்து குலதெய்வ கோயிலாக தான் நினைச்சி பாவித்துக் கொண்டிருக்கிறார்கள். தங்கமயில் மீதமர்ந்து எங்கள் குறை போக்கிடுவாய், தமிழாய் வலம் வந்து தரணியை காத்திடுவாய். தங்கமயில் மீதமர்ந்து எங்கள் குறை போக்கிடுவாய், தமிழாய் வலம் வந்து தரணியை காத்திடுவாய். குன்றக்குடி வாழுகின்ற குமரையா, இந்த குவலைய காவல நீ குமரையா. குன்றக்குடி வாழுகின்ற குமரையா, இந்த குவலைய காவல நீ குமரையா. மீதமர்ந்து எங்கள் குறை போக்கிடுவாய், தமிழாய் வலம் வந்து தரணியை காத்திடுவாய். சுமார் 60 ஆண்டு காலமாக அம்மன் இங்கு தோன்றி அம்மா பக்தர்களுக்கு அருள் புரிந்து வருகிறாள். இதன் சிறப்பு அம்சம் என்னவென்றால், இதன் புத்து அமைஞ்சிருப்பது தான் இது சிறப்பு அம்சம். அதன் பின்புறம் அரச மரம் வந்து தோன்றியிருக்கிறது. இதன் வலது புறமும் இடது புறமும் விநாயகர் மற்றும் விநாயகர் ஆலயம் அமைந்துள்ளது. மற்றும் பின்புறம் அண்ணாமலையார் ஆலயம் அமைந்துள்ளது. மற்றும் நவகிரக ஆலயம் மற்றும் துர்கை பூஜையும் இங்கு நடைபெற்று கொண்டிருக்கிறது. செவ்வாய்க்கிழமை தோறும் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஆண்டுதோறும் ஆடி மாதம் இந்த அம்மனுக்கு மிக சிறப்பாக கூழ்வூர்த்தி கொண்டிருக்கிறார்கள். சிவசங்கரா சரணம் கங்காதரா, அண்ணாமலை ஜோதியே அருணாச்சலேஸ்வரா. சம்போ சிவசங்கரா சரணம் கங்காதரா, அண்ணாமலை ஜோதியே அருணாச்சலேஸ்வரா. பள்ளிப்பனிமலையிலே வீற்றிடும் ஜெகதீஸ்வரா, வேதங்களும் போற்றி பாடும் பரமனே மகேஸ்வரா. சம்போ சிவசங்கரா சரணம் கங்காதரா, அண்ணாமலை ஜோதியே
மகள் மனதிலே என்றும் வாழும் தூயவா, ஏழுலகம் காத்து நிற்கும் இறைவா பரமேஸ்வரா. சம்போ சிவ சங்கரா, சரணம் கங்காதரா, அண்ணாமலை ஜோதியே அருணாச்சலேஸ்வரா. கங்கை நதியின் கரையிலே காசி புண்ணிய தலத்திலே காண்பவர்க்கு முக்தி தரும் காசி விஸ்வேஸ்வரா. சம்போ சிவ சங்கரா, சரணம் கங்காதரா, அண்ணாமலை ஜோதியே அருணாச்சலேஸ்வரா. நித்தம் உன்னை நாடுவோர் நிம்மதி பெறும் வகையிலே நேபாள நாட்டினிலே வாழும் பசுபதீஸ்வரா. சம்போ சிவ சங்கரா, சரணம் கங்காதரா, அண்ணாமலை ஜோதியே அருணாச்சலேஸ்வரா. கண்ணை தந்த பக்தனாம் கண்ணப்பர்க்கு அருளியே காளஹஸ்தி தலத்தில் வாழும் அப்புலிங்கேஸ்வரா. சம்போ சிவ சங்கரா, சரணம் கங்காதரா, அண்ணாமலை ஜோதியே அருணாச்சலேஸ்வரா. சிவ பார்வதி அகிலாண்ட ஈஸ்வரியாய் ஆட்சி செய்யும் மாணிக்காவின் ஜம்புலிங்கேஸ்வரா. சம்போ சிவ சங்கரா, சரணம் கங்காதரா, அண்ணாமலை ஜோதியே அருணாச்சலேஸ்வரா. கண்ணின் அசைவை காட்டியே காசினியை காத்திடும் கற்பகத்தாய் உடனுரை கபாலீஸ்வரா சிவா. சம்போ சிவ சங்கரா, சரணம் கங்காதரா, அண்ணாமலை ஜோதியே அருணாச்சலேஸ்வரா. வெற்றிகளை தந்திடும் ஒற்றியூர் பதியிலை வடிவுடையாள் உடனுரை வேதபூரீஸ்வரா. சம்போ சிவ சங்கரா, சரணம் கங்கா, அண்ணாமலை ஜோதியே அருணாச்சலேஸ்வரா. கர்ம வினை மாற்றியே கவலையாவும் போக்கிடும் தர்மஸ்தலா வாழ்ந்திடும் மஞ்சுநாத ஈஸ்வரா. சம்போ சிவ சங்கரா, சரணம் கங்காதரா, அண்ணாமலை ஜோதியே அருணாச்சலேஸ்வரா. Oh,
ஆட்சி செய்தாயே. நமது ஆலயம் தோன்றுவதற்கு முன்னால் இங்கே புற்றாக ஒரு 15 அடி 20 அடி உயரத்தில் புற்றாக வளர்ந்து அதன் உள்ளே நமது ஆதி முத்திமாரியம்மன் உற்சவர் மூர்த்தியாக தோன்றினார். அதை வைத்து ஊர் பெரியோர்களும் கிராமவாசிகளும் சேர்ந்து இந்த ஆலயத்தை சீரும் சிறப்புமாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள். நமது நவக்கிரகத்தில் குரு பகவானுக்கு திருமணத்தடை நிவர்த்தி, கல்வி நிவர்த்தி, இதுபோல் பரிகாரங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். ஆகையால் பொதுமக்கள் வந்து ஆலயத்தில் தரிசனம் பண்ணி அவர்களுடைய கோரிக்கைகள் வெற்றி பெற்றதாக பல பக்தர்கள் வந்து ஆலயத்தில் தெரிவித்திருக்கிறார்கள்.